வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு விசேட முற்பணம், வெளியான மகிழ்ச்சி செய்தி. கண்டியில் முச்சக்கர வண்டியில் பயணிக்க வேண்டாம், சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தல். காட்டுநாயக்க பகுதியில் பெறுமதியான மர்மப் பொருளுடன் சிக்கிய இருவர். யாழ் மாநகர சபை முதல்வர் பதவியை தூக்கி எறிந்தார் மணிவண்ணன். தமிழர் பகுதியில் நடக்கும் அநீதி, ராணுவத்துடன் இணைந்து செயற்படும் தமிழ் இளைஞர்கள். ஏடிஎம் இயந்திரம் ஊடாக பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த வெளிநாட்டவர். யாழ் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கிடைத்த அங்கீகாரம். முல்லைத்தீவில் 13 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு, உறவு முறையான ஒருவர் கைது. நாளை முதல் அதிகரிக்கும் மற்றொரு கட்டணம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு விசேட முற்பணம் செலுத்துவது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2023 ஆண்டு அரசு அதிகாரிகளுக்கு அதிகபட்சமாக 4000 ரூபாய் சிறப்பு முற்பணத்தை செலுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சு, உள்ளூராட்சிகள் மற்றும் திணைக்குழு தலைவர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த முற்பணம் செலுத்தும் நடவடிக்கை 1/1/2023 அன்று ஆரம்பமாக உள்ளதுடன் 28/2/2023 அன்று முடிவடையவுள்ளது. இந்த சுற்றறிக்கை பொது திரை சேரியின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் 31 தேதி முதல் 30,000 அதிகமாக அரசு பணியாளர்கள் ஓய்வு பெற உள்ள நிலையில் ஏற்படும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பல வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2021 ஆண்டு அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெறுபவர்களையும் உள்ளடக்கி வரலாற்றின் முதல் தடவையாக பெருமளவானோர் இன்று ஓய்வு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டியில் முச்சக்கர வண்டி சாரதிகள் சட்டவிரோதமாக மற்றும் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நாட்டில் உள்ள பல வெளிநாட்டு தூதரங்கள் அறிவித்துள்ளதாக கண்டி மாநகர ஆணையாளர் நாயகம் இஷான் விஜயதிலக தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கண்டி நகரில் உள்ள முச்சக்கர வண்டிகளில் பயணிக்க வேண்டாம் என தூதரகங்கள் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கட்டுநாயக்க பகுதியில் நேற்று மாலை விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் சுமார் 9 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலம்புரி சங்குடன் சந்தேக நபர் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமானப்படையினர் வழங்கிய ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் கட்டுநாயக்க சினேரியன் பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் விசேட அதிரடிப்படையினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறைந்த வலம்புரி சங்கினை 9,50,000 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்காக பொருந்திக் கொண்டவர்கள் என கூறப்படும் நபர்கள் சந்தேக நபர்களினால் சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை பல இடங்களுக்கு வரையறுக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மாலை வேளையில் கட்டுநாயக்க சிவரியன் பகுதியில் வலம்புரி கொள்வனவு செய்பவர்கள் சந்தேக நபர்களால் வரவழைக்கப்பட்ட நிலையில் இது முறியடிக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளார்கள். யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி இன்று முதல் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக யாழ் மாநகர சபை ஆணையாளர் மற்றும் உள்ளூராட்சி ஆணைகளுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். யாழ் மாநகர சபையின் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 7 மேலதிக வாக்குகளினால் 2022 டிசம்பர் 21 தோற்கடிக்கப்பட்டது. இந்த நிலையில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்ட 9 நாட்களுக்கு பின்னர் மாநகர முதல்வர் விஸ்வலிங்க மணிவண்ணன் தனது பதவியை 2 வருடங்களுக்கு பின்னர் ராஜினாமா செய்துள்ளார். அதேபோல இரண்டாவது தடவையாக வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு இருந்த போதும் கட்சிகளின் ஆதரவு கிடைக்காத நிலையில் மணிவண்ணன் ராஜினாமா முடிவை எடுத்ததாக மணிவண்ணனுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு தரவை மாவீர துயிலும் இல்ல காணியை இலங்கை ராணுவம் ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்கனவே உடைக்கப்பட்ட மாவீரர்களின் நினைவு கற்களை மக்கள் ஓரிடத்தில் குவித்துள்ளார்கள். அந்த கற்குவியலை முற்றாக ராணுவம் அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு மாவீர துயிலும் இல்ல காணியின் 4.5 மரக்கன்றுகள் உட்பட மரக்கன்றுகளை நடுவதற்கு முயற்சித்த வேளை கரடியாறு தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த அநீதியான செயலில் அப்பகுதியில் இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவுடன் சேர்ந்து செயற்படும் தமிழ் இளைஞர்கள் சிலர் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் எனவும் தெரிய வந்துள்ளது.
பதேகம பிரதேசத்தில் அமைந்துள்ள அரசு வங்கி ஒன்றின் ஏடிஎம் இயந்திரத்தில் வெளிநாட்டவர்கள் இருவர் போலி அட்டைகளை பயன்படுத்தி பெருந்தொகையான பணத்தை மோசடி செய்துள்ளார்கள். இதன்போது இயந்திரத்தில் இருந்து 57 லட்சம் ரூபாயையும் தாலி காராப்பட்டிய அரசு வங்கி ஒன்றில் இருந்து 2,75,000 ரூபாயையும் மோசடியாக பெற்றுள்ளதாக பதேகம மற்றும் காலி பொலிசா தெரிவித்துள்ளார்கள். பதேகம கிராம வங்கி ஏடிஎம்களுக்கு வந்துள்ள 2 வெளிநாட்டவர்களும் போலி அட்டை மூலம் இயந்திரம் பழுதடையாமல் 1,140 ரூபாய்க்கு 5,000 நோட்டுகள் பெற்றுள்ளார்கள். வங்கி முகாமையாளர் பத்தேகம போலீசில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய பாதுகாப்பு கேமரா காட்சிகளை ஆராய்ந்த போது மோசடி குறித்து தெரியவந்துள்ளது. இதன்போது வங்கியின் கணனி தரவு அமைப்பில் பணம் இருப்பதை காட்டிலும் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் இல்லை என முகாமையாளர் போலீசாருக்கு மேலும் தகவல் தெரிவித்துள்ளார். இதேவேளை காலி கராப்பட்டிய அரசு வங்கி கிளையில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து நேற்று 2 வெளிநாட்டவர்கள் போலி அட்டைகளை பயன்படுத்தி 2,75,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக காலி தலைமையக போலீஸ் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகம் உள்வருகை மற்றும் வெளியேற்றுகை அனுமதியுடைய துறைமுகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் அதிவிசேட வத்துகுமாரி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசினால் இந்த வத்தகமாரி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. December 23rd இந்த வத்தகமாரி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காங்கேசன்துறைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் ஜனவரி மாதம் பயணிகளின் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கிராமம் ஒன்றில் 13 அகவை பாடசாலை மாணவியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய உறவு முறையான ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில், முள்ளியவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் தாய் இல்லாத நிலையில் தந்தை மற்றும் சகோதரரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த சிறுமி மீது அவரது மாமன் பாலியல் தொந்தரவு புரிந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10th March 17th வீட்டில் உறவினர்கள் இல்லாத நிலையில் வீட்டிற்குள் சென்ற மாமன் தனிமையில் இருந்த சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனக்கு நடந்த அநீதியினை யாரிடம் சொல்வது என்று தெரியாத நிலையில் பாடசாலை ஆசிரியரிடம் தகவல் தெரியப்படுத்தியுள்ளதை தொடர்ந்து பிரதேச செயலக சிறுவர் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டு தொடர்ந்தும் காவல்துறையினரின் உதவியுடன் குறித்த சிறுமி மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியமை தெரியவந்துள்ளதை தொடர்ந்து முல்லைத்தீவு பெண்கள் சிறுவர் பாதுகாப்பு காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டு குறித்த நபரை கைது செய்துள்ளார்கள். சான்றளிப்பு சேவைகளுக்கான தூதரக கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்படி பெறட்சிகள் திணைக்களத்தினால் வழங்கப்படும் பெறட்சி சான்றிதழ்களுக்கு 800 ரூபாவும் ஒரு வெளிநாட்டு பெறட்சிக்கு இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எந்தொரு ஆவணத்திற்கும் 3,000 ரூபாவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏதேனும் ஏற்றுமதி ஆவணம் ஒன்றுக்கு 8,000 ரூபாவும் வேறு ஏதேனும் ஆவணத்திற்கு 1,200 ரூபாவும் அறிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.